ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் கிரகணிகளுடைய அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது பல்வேறு விதமான மாறுதல்கள் ஏற்படுதுங்க இதுவரை சந்தித்து வந்த பிரச்சனைகள் வேதனைகள் அவமானங்கள் போன்ற அனைத்திற்குமே களத்திற்கு மேல் எவ்வளவு மேல் பிரச்சனைகள் என்பது இருந்தாலும் அவை அனைத்தையுமே கலங்காமல் நின்று எதிர்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக இந்த புரட்டாசி மாதம் அமைகின்றது பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒன்றாகவும் அமைகின்றது ஏனென்றால் இந்த தருணத்தில் குரு வக்ரகதியில் திரும்புகின்றார் திரும்புவது மிகப்பெரிய அளவில் நல்லதொரு மாற்றத்திற்கு ஒன்றாக அமைகின்றது மேலும் இந்த லாபஸ்தானத்தில் புதன் மற்றும் சூரியன் உள்ளிட்ட கிரகநிலைகள் அமரப்போகின்றன எனவே மிகப்பெரிய அளவில் நல்லதொரு முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக விருட்சகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன புரட்டாசி மாதத்தில் கிரகநிலைகளுடைய அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த புரட்டாசி மாதத்தில் சுக்கரன் வக்ர நிவர்த்தி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி செவ்வாய் பயிற்சி புதன் பயிற்சி அதைவிட மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி என பல மாற்றங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் நடைபெறப் போகின்றது அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த குரு மேசராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவது என்பது அவ்வளவு சிறப்பான ஒரு நன்மை தர கூடிய ஒரு அமைப்பாக இல்லை என்றாலும் கூட அவரது நட்பு வீடான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால சில சிரமங்கள் நன் சில சிறப்பங்கள் என்பது குறைந்து நன்மை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை குரு பகவான் தெளிவாக எடுத்து காட்டுகின்றாருங்க சனி பகவானை பொறுத்த மகர ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார் சனி மகர ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் சனியிடமிருந்து பல சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது நிச்சயமாக ஏற்படாது இந்த தருணத்தில் அவர் வலுவிழந்து வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் பல நன்மை நிறைந்த விஷயங்கள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கின்றது நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவினுடைய பயிற்சி நடைபெறுகின்றது இந்த புரட்டாசி மாதத்தோட பிற்பகுதியில் ராகு கேது பயிற்சியானது நடைபெறுகின்றது ராகு மீன ராசியிலும் கேது கன்னி ராசியிலும் நுழைகின்றார்கள் இரண்டு இடங்களுமே ராகு கேதுவிற்கு சம பலம் பொருந்திய இடங்களாக பார்க்கப்படுகின்றது எனவே ராகு கேதுவினுடைய பயிற்சியின் காரணமாக நல்ல பலன்கள் என்பது நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் கிடைக்கின்றது மோச்சக்காரரும் திடீர் அதிர்ஷ்ட யோகத்தையும் அள்ளித்தரக்கூடிய ராகுவும் பெயர்ச்சி அடைவது என்பது பல்வேறு விதமான மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாகவும் இதுவரை சந்தித்து வந்த பல சிரமங்கள் என்பது வேதனைகள் துன்பங்கள் போன்றவை மறைவதற்கான நல்லதொரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்குதுங்க அடுத்த ஒன்றை ஆண்டுகள் இந்த மாதம் மட்டுமல்ல எதிர்வரக்கூடிய ஒன்றை ஆண்டுகள் ராகு மீன ராசியிலும் கேது கன்னி ராசியிலும் சஞ்சரிப்பதால் பல அதிரடியான மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நிகழப்போகின்றது செவ்வாயினுடைய அமைப்பை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தோட இறுதியில் பயிற்சி நடைபெறுகின்றது செவ்வாய் பயிற்சியின் காரணமாக சில சிரமங்கள் என்பது குறைவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகின்றாருங்க ஏனென்றால் ராசியை விட்டு விலகுவதே பல சிரமங்கள் என்பது குறைவதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை அவர் தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றார் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சூரிய தன்னுடைய ஆட்சி பலத்தை இழக்கிறாரு ஆட்சி பலத்தை இழந்து கண்ணிராசியில் சஞ்சரிக்கப் போகின்றார் சூரியன் கண்ணீராசிக்கு வருவது என்பது சற்று விழிப்புணர்வுடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் அதிலும் இந்த தருணத்தில் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகின்றாருங்க சுக்கரனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தோட துவக்கத்தில் வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய சுக்கரன் நல்ல பலன்கள் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நேர்கதியில் சஞ்சரிக்கின்றார்கள் இந்த மாதத்தோட இறுதியில் சுக்கர பயிற்சியும் நடைபெறும் து எனவே சுக்கரனுடைய அமைப்பின் காரணமாக நிறைந்த பலன்களை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றதுங்க முற்பகுதியில் அவர் வகர் நிவர்த்தி பெற்றதற்கு பிறகு நல்ல பலன்கள் பொருளாதார ரீதியாக பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கின்றது புதனை பொறுத்தவரைக்கும் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகின்றாருங்க புதன் உச்சம் பெறுவது என்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் அவரது சொந்த ராசியில் முழு ஆட்சி பலம் பெறுவதோடு உச்சம் பெற்று சஞ்சரிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் கிடைக்கின்றது எனவே புதன் உச்சம் பெறுவதால் பல்வேறு விதமான சிரமங்களை சந்தித்து வந்த உங்களுக்கு நிச்சயமாக அவை அனைத்தும் குறைவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றார்கள் புதன் சந்திரனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் சந்த அஷ்டம தினங்களில் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படலாம் எனவே அந்த தருணங்களில் மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்கள் மற்ற தருணங்கள் அனைத்தும் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சந்திரன் இருப்பார் இப்படி இந்த புரட்டாசி மாதத்தில் கிரகணியுடைய அமைப்பு இருக்க குடும்ப சூழ்நிலை உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி அமையப்போகின்றது என்று பார்க்கும்போது குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிலவி வந்த பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் மன வருத்தங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாத சிரமங்கள் அனைத்திற்குமே தீர்வு என்பது கிடைக்கக்கூடிய வகையில் பக்கரம் பெறக்கூடிய குரு பகவான் அனைத்தையுமே சாதகமாக மாற்றித்தரப் போகின்றாருங்க எனவே இந்த தருணம் என்பது மிகப்பெரிய அளவு உள்ள நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது ராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் சனியும் சகாயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார் எனவே குடும்ப பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வுக்குள்ளாகும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை என்பது அதிகரிக்கும் சிறு சிறு விஷயங்களுக்கு கூட அதீத கோபம் என்பது ஏற்பட்ட நிலை மாறி அனைத்தையுமே சுமூகமாக கையாளக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமையப் போகின்றது பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இனிமையாக நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் கிடைக்கின்றது உடல் ரீதியாக மன ரீதியாக சந்தித்த போராட்டங்கள் அனைத்திற்குமே முற்றுப்புள்ளி வைத்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லதொரு செய்தி இனிமையாக பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைகின்றது இந்த புரட்டாசி மாதம் உத்தியோக ரீதியாக சனி பகவான் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட உத்தியோக ரீதியான மகிழ்ச்சிகரமான பல நிகழ்வுகள் என்பது நடைபெறும் உங்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் கிடைக்கும் வேலை இல்லாத ராசிக்காரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் லாபத்தை அதிகரித்து லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அதீத நல்ல பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகின்றது எனவே இந்த தருணம் பல குறைத்து நல்லதொரு முன்னேற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகின்றது தொழில்துறை ரீதியாக எவ்வளவு பெரிய சிரமம் இருந்தாலும் அவை அனைத்தையுமே விலக்கி நல்லதொரு முன்னேற்றத்தை நிச்சயமாக சனி மற்றும் வக்ரகுரு உறுதிப்படுத்தப் போகிறாருங்க எனவே பல நன்மைகள் என்பது நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது கலைத்துறையினை பொறுத்த வரைக்கும் வருமானம் ஒரே சீராக அமையும் மனதில் ஏற்பட்ட குழப்பம் என்பது மாறும் எதிர்பாலினத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முற்றிலுமாக தீர்வுக்குள்ளாகப் போகின்றது புதிய முதலீடுகளில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு என்பது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையுமே மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியுங்க இந்த தருணத்தில் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையுமே சிறப்பாக செய்து முடித்து நல்லதொரு வளர்ச்சி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் மிக அபரிவிதமான முன்னேற்றத்தை பெறுவதற்கான ஒரு யோகமும் விருச்சகராசிக்காரர்கள் கிடைக்கின்றது மாணவ மாணவியரைப் பொறுத்தவரைக்கும் கல்வியில புதிய உச்சம் தொடுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகின்றது விவசாயத்துறையினரைப் பொறுத்தவரைக்கும் ராசியோட அதிபதி சாதகமாக இருக்கின்றார் எனவே விவசாயத்துறை சார்ந்த பணிகள் அனைத்திலுமே நல்லதொரு முன்னேற்றம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் புதிய நிலம் வாங்குதல் உட்பட பல விஷயங்கள் சாதகமாக அமைகின்றது மேலும் இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பல மற்றும் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருங்கள் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப நிர்வாகத்தில் வருமானத்திற்குள் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கின்றது பொறுமையுடனும் நிதானத்துடனும் அனைத்து விதமான பணிகளை மேற்கொண்டால் நிச்சயமாக திருப்திகரமாக பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் ஏதேனும் ஒரு விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள்